ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக EVKS இளங்கோவன் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் ஈரோட்டில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. தற்போது ஈரோட்டில் மிக முக்கிய ஒரு வேட்பாளராக, ஏற்கனவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த திருமகன் ஈவேராவினுடைய தந்தை EVKS இளங்கோவன் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தன்னுடைய வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலை பொறுத்தவரை திமுகவினுடைய தோழமையில் அமைந்திருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுகவில் ஒரு வலுவான வேட்பாளர் முன்னிறுத்தினால் அவர்கள் இருவருக்குமே கடுமையான போட்டி இருக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய வெற்றியே அதிகமாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில EVKS இளங்கோவன் தன்னுடைய வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து EVKS இளங்கோவனுக்கான தேர்தல் பணிமனைகள் திறக்கப்பட்டு திமுக தரப்பிலிருந்து தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் மூத்த அமைச்சர்கள் தலைமையிலான குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு வாக்கு சேகரிப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பிலும் திமுக மற்றும் திமுக தோழமை கட்சிகள் களமிறங்கி வாக்கினை சேகரித்து வரக்கூடிய நிலையில தன்னுடைய வேட்புமனுவை இன்று EVKS இளங்கோவன் தாக்கல் செய்து வருகிறார். தொடர்ந்து அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அதிக அளவிலான வாக்குகளை நாங்கள் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தற்போதைய நிலைப்பாடு இந்த ஈரோடு கிழக்கு என்பது தங்கள் தரப்புக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும், ஆனால் அதிக அளவு வாக்குகளை நாங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே தற்போது இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம் என்றும், ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தன்னுடைய மகன் திருமகன் ஈவேரா 5 ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை 2 ஆண்டுகளில் அவர் தொகுதி மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் என்றும், அந்த 2 ஆண்டுகள் அவர் செய்த சாதனைகளை கேட்டாலே தங்களுக்கான வாக்குகள் அதிக அளவிலான வாக்குகள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் EVKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். எனவே தன்னுடைய வேட்புமனுவை அவர் தற்போது தாக்கல் செய்து வருவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அரசை